ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரூர் வைசியா பேங்கில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 30. ஸோ இதை பற்றி நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி வேணும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம், இளங்கலை பட்டம், யூஜி டிகிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்துடும். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஆன் கான்ட்ராக்ட். ஸோ இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்கும். இது டெம்பரவரியாக பெர்மனண்டாக அப்படின்னா இது வந்து டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேசிஸ், 3 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரையாக நீங்கள் February 28, 2019 இந்த தேதியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிட ஹோல்டராக இருக்கணும். அதான் யூஜி டிகிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th இல்லை 3 வருஷம் டிகிரி முடிச்சிருந்தாலோ, அல்லது 10th 12th 5 வருடம் டிகிரி, 4 வருடம் டிகிரி, இல்லைனா நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணணும். ஆனால் டிகிரி வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து நீங்கள் 50% மார்க் வந்து வச்சுருக்கணும் உங்களுடைய டிகிரியில், 50% மார்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இஸ் நாட் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் உங்களுடைய டிகிரியில் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ மோடில் தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதில் உங்களை சர்டிஃபிகேட்லேயே கீழே டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு இருக்கும், ஸோ அதில் வந்து 50% மினிமம் இருக்கணும். கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஷுட் ஹாவ் உங்களுக்கு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஷுட் ஹாவ் ஒர்க்கிங் நாலேஜ் இன் இங்கிலீஷில், ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 2-வீலர் உங்களோட நேமில் 2-வீலர் இருக்கணும், ஹிஸ் நேம். ஸோ அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன் சேல் ஆஃப் பிஎஃப்எஸ்ஐ ப்ராடக்ட் இஸ் ப்ரிஃபர்டு. பிஎஃப்எஸ்ஐ என்ன அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்சூரன்ஸு. இது ரிலேட்டடாக நீங்கள் பேங்கிங்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் சர்வீஸ்லேயோ இல்லை இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவோ நீங்கள் ஆல்ரெடி 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மினிமம் அவங்க இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷர் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்கள் பேங்கிங் ரிலேட்டடாக, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக, இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக 1 வருடம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் 28 இருக்கணும். அது கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பான் நாட் இயர்லியர் தென் இந்த 1/3/91 அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமாவோ. 28/2/1998 போத் டேஸ் இன்க்ளூசிவ். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து இதில் ப்ராசஸ் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ செலெக்ஷன் வந்து 2 ஸ்டேஜ் இருக்கும். ஆன்லைன் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அண்டு பர்சனல் இன்டர்வியூ. ஆன்லைன் டெஸ்ட்டு மூலமாக இருக்கும், அதுக்கப்புறமா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து யார் வந்து குவாலிஃபை ஆகுறாங்களோ, அவங்களோட மார்க் வந்து யார் எலிஜிபிளோ, ஸோ அவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ இது பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட டேட்டு எல்லாமே உங்களுடைய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்து அவங்க வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. கேண்டிடேட் வந்து யார் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டில், ஸோ இது மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு வேகன்சி பொசிஷனை பொறுத்து அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போய் தான், ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணணும், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஆன் கான்ட்ராக்ட் இருக்குல்லையா. ஸோ இது இது கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது கான்ட்ராக்ட் பேசிஸ் நம்ம சொல்லிட்டோம். எத்தனை வருஷம் அப்படின்னா 3 வருடம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேமெண்ட் பார்த்திங்கன்னா 18,000 மந்த்லி வந்து 18,000 ஆன்வர்ட்ஸ் அதுலேருந்து இருக்கும். ஸோ தென் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களோட மந்த்லி இன்சென்டிவும் தனியாக இருக்கும் டைம் டு டைம். ஸோ தென் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து இது கான்ட்ராக்ட் பேசினால அக்ரிமெண்ட் வந்து 3 வருஷம் இருக்கும். ஸோ அதுதான் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி ஜாப் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஆஃப் பேங்க் ப்ராடக்ட், ஸோ இது பற்றி தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஏஜ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் மினிமம் 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ், இதில் வரும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ ஆன்லைன் டெஸ்ட்டில் எலிஜிபிள் ஆகி பர்சனல் இன்டர்வியூ போவீங்களே, அப்போட உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணும். அப்போம்போது எதுவும் சப்மிட் பண்ணாமல் ஒரிஜினல் இல்லை அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேன்சல் பண்ணிடுவாங்க உங்களுடைய இன்டர்வியூ, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் வந்து அவங்க வந்து கேண்டிடேட் வந்து அந்த எலிஜிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதை தான் தேவை. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும், 1 வருடம் பேங்கிங்கோ இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவோ
இல்லை இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவோ செய்தலடா பிஎஃப்எஸ்ஐ அதுதான் கொடுத்துருக்காங்க மினிமம் ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தென் வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நீங்கள் அதை பார்த்து தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும்ஸ் வராது. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அடுத்து, கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணியிருக்கணும். ஸோ அவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ ஃபார்மெட் எவ்வளோ கேபிள் இருக்கணும் என்ன ஃபார்மெட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, ஸோ எல்லாமே கிளியராக நீங்கள் கொடுக்கணும். ஸோ தென் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீ நாட் அப்ளைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ண வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது க்ரோம் லேட்டஸ்ட் வேர்ஷன், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆர் ஃபயர் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி சர்வரில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தென் வந்து இஃப் எனி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபால்ஸ் அண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ தென் வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளைங் ஜாப் ஓப்பனிங், ஸோ அதில் தான் உங்களுக்கு லாகின் பண்ணி நியூ யூசர் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து அதுக்கப்புறம் மை அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் லிங்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தென்க்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஜாப் என்ன அப்படிங்கிறத அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம் இல்லை எடிட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் ஆஃப்டர் சப்மிஷன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பண்ண முடியாது. அதுதான் இந்த ரிவ்யூ ஸ்லாஷ் சப்மிட்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுதான் கிளிக் சப்மிட் அப்ளிகேஷன் பட்டன் வென் யூ ஹாவ் ஃபினிஷ்டு எடிட்டிங். எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.